நானே வரைஞ்சது. சரி, உனக்கு இது எத்தனாவது சுதந்திர தினம்னு தெரியுமா? தெரியும். 75வது சுதந்திர தினம் தான். அப்போ சுதந்திரம் எப்படி கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், இருந்தால நீங்களே கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களே. ஓகே, சொல்றேன் கேளு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வணிகம் பண்றதுக்காக வந்த ஆங்கிலேயர்கள், அதாவது பிசினஸ் பண்றதுக்காக வந்த ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. பயங்கரமா ஆதிக்கம் பண்ணாங்க. அப்போதான் நம்ம தேசப்பிதா, தேச தந்தைன்னு சொல்றோமே, யாருன்னு சொல்லு பாப்போம். காந்தி தாத்தா. கரெக்ட். மகாத்மா காந்தி அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை அகிம்சை வழியில நடத்தினாங்க. அப்புறம் காந்தி அடிகளோட சேர்ந்து நம்ம நாடு முழுவதும் பல தலைவர்கள் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனை வெளியேற சட்ட மறுப்பு மற்றும் உப்பு சத்தியாகிரகம், அந்த மாதிரி பல போராட்டங்கள் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா பண்ணாங்க. அதனால இந்தியா முழுசும் சுதந்திர எண்ணம் காட்டத்தி போல மக்கள் மனசுல பரவ ஆரம்பிச்சது. அதோட விளைவா கொஞ்சம் கொஞ்சமா ஆங்கிலேயர்கள் அவங்க பண்ற ஆதிக்கத்தை குறைக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, மக்களோட ஒற்றுமைய, அதாவது நம்மளோட நம்ம நாட்டு மக்களோட ஒற்றுமையை பார்த்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. அப்புறம் அறவழி போராட்டத்தோட நிலை உச்சத்துக்கு வந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்கலாம் அப்படின்னு அவங்களே முன் வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. முறைப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் அறிக்கை மூலம் அவங்களோட வெளியேற்றத்தை உறுதிப்படுத்தினாங்க. அந்த சுதந்திர அறிக்கைய அப்போ முன்ன இருந்த அந்த டைம்ல இருந்த ஆங்கிலேய கவர்னர், அதாவது ஜெனரல் மவுண்ட் பேட்டன் வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில என்ன எழுதியிருந்துச்சு தெரியுமா? என்ன எழுதியிருந்துச்சு? இந்தியா வரும் ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டில் இருந்து, அதாவது ஆகஸ்ட் 15, 1947 இருந்து இந்தியா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தனி சுதந்திர நாடா இருக்கலாம் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. இப்படிதான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்பா, இத கேக்கும் போதே நம்ம நாட்டுக்காக போராட்ட தலைவர்களுக்காக ஒரு சலூட் பண்ணணும்னு தோணுதுலக்கா. கண்டிப்பா. இந்த சுதந்திர தினத்துல நம்ம நாட்டுக்காக, நம்ம தேசத்துக்காக போராடின அத்தனை தலைவர்களுக்குமே நம்ம சல்யூட் பண்றது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை தான். அக்கா, நானும் ஒரு கவிதை படிச்சாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதை இப்ப சொல்லட்டுமா? சொல்லுங்க கேப்போம். தேசிய கொடியின் வண்ணம் பல வண்ணம், நம் எண்ணம் ஒன்றல்லோ. பறவைகள் பலவிதம், பறக்கும் வானம் ஒன்றல்லோ. நம் மக்கள் பலவிதம், நம் தேசம் ஒன்றல்லோ. வாழ்க நம் தேசம். சூப்பர், அழகா சொன்ன. தேங்க் யூ கா. ஓகே, இப்போ நம்மளோட முத்து முத்தாய் மூன்று கருத்துக்கள் சேனல் மூலமா கியூட் சிஸ்டர்ஸ் நாங்க ரெண்டு பேருமே நம்ம தேசத்துக்காக போராடின அத்தனை தலைவர்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட் பண்றோம். சல்யூட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.